உங்களுடைய உறவுகள் இதே நாள் முள்ளி வாய்க்கால் பகுதியிலே பசி எனவும் பட்டினி எனவும் துடி துடிக்க இறந்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சிங்கள பேரினவா கொத்து கொத்தாக எமது உறவுகளை பலியெடுத்ததை மறந்து குருதி கரைகள் படிந்த அந்த மண்ணை தாங்கிய அலங்கரிக்கப்பட்ட நீங்களும் வருகிறந்து உயிரிழந்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதோடு முல்லை கழிவு முள்ளி வாய்க்கால் மண்ணிலிருந்து 12/5 அன்று முள்ளி வாய்க்கால் வாரத்தின் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட படுகொலைகள் பல்கலைக்கழக படுகொலைகள் என கொத்து கொத்தாக எமது உயிர்களை எமது இனத்தினுடைய உயிர்களை பறித்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அன்பான உறவுகளே, ஆட்சிக்கு வந்த சிங்கள பேரினவாத அரசுகளால் திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக கடந்த 2009 முள்ளி வாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றொழித்து மாபெரும் தமிழின படுகொலையை நிகழ்த்தினார். இவ்வாறு நமது தமிழினத்தின் மீது பாரிய இனவழிப்பை நிறைவேற்றி தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டத்தை சிதைத்து இன்று 14 கடந்துவிட்டது. இவ்வாறான பின்னணியில் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் எமது சமூகத்தை தெளிவூட்டுவதற்காகவும் தமிழ் மக்களாகிய எமக்கு சர்வதேச நீதி ஒன்றை பெற்றுக்கொள்ள சர்வதேச தரப்புகளின் கவனத்தை தமிழ் மக்கள் கொத்து குண்டுகளாலும் நச்சு குண்டுகளாலும் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டு ரத்தத்தினாலும் சதை துண்டங்களாலும் நிறைந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை தாங்கியவாறு வடமாகாணம் முழுவதும் பயணிக்கும் வகையில் இந்த ஊர்தி பவனி இடம்பெறுகின்றது. தற்போது இந்த ஊர்தி பவனியானது தங்களது வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே எம்பாசத்துக்கு நீங்க தமிழ் மக்களே, நீங்களும் வருகிறந்து உயிரிழந்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலிக்காக நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமது உயிர்களை இழந்த அத்தனை உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதோடு எங்கள் இனத்தின் விடுதலை பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.
ولكن يجب ان يكون هناك